எல்லாருக்கும் வணக்கம்ப்பா பாண்டி பேசுறேன் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா பாண்டி பேசுறேன் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க மூணு விஷயத்தை பார்க்க போறோம் ஒன்னு இப்போ நம்ம வந்து செலெக்சன் போட்டு பல ஆச்சு சரியா நம்மளுக்கு ஆர்மிக்கு செலக்சன் போட்டு பல காலம் ஆச்சு நம்மளுக்கு இப்ப அப்படி இழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அதை பத்தி ஒன்னு பேச போறோம் அடுத்து நம்ம என்ன என்னென்ன பண்ணனும் அதுக்கு தயார் என்னென்ன பண்ணணும் அதை எப்படி நம்ம ரெண்டு வெளியில தயார் பண்ணணும் இப்பதைக்கு நிறைய பேர் சர்டிபிகேட் இது அது ஒண்ணு தயார் பண்ணணும் நம்ம அடுத்து வந்து உடல் உடல்வெளியா உடல் ரீதியா தயாராகணும் இந்த மூணு விஷயத்த நம்ம பண்ணணும் அதுக்கு நம்ம என்னென்ன இப்ப இருந்தே பண்ணாதான் நம்ம வந்து அப்ப வந்து இலக்கு அடைய முடியும் நம்ம வந்து அவ்வளவு பெரிய பவர் இல்ல ரொம்ப பெரிய பிளேயர்லாம் இல்ல தினமும் ஓடி நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்ம உடம்ப பாத்துக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம தான் பிராக்டிஸ் பண்ணணும் நம்மளுக்கு சர்டிபிகேட் நம்ம தான் ரெடி பண்ணணும் அதனால நம்ம வந்து காலம் தாழ்த்தாம இந்த நேரத்தை வந்து வீணடிக்காம ஒரு ஒரு நாளையிலும் என்னென்ன சர்டிபிகேட் வேணும் என்ன ஏது நம்ம எதுக்கு அட்டென்ட் பண்றோம் என்ன பிராக்டிஸ் பண்ணணும் எதுல ஹைட் கம்மியா இருக்குமா அதை சரி பண்ணுவோம் அடுத்து எடை கம்மியா இருக்குமா அதை சரி பண்ணுவோம் ஜஸ்ட் கம்மியா இருக்குமா அதை சரி பண்ணுவோம் அது மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தின்ன தின்ன விஷயங்கள் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கோங்க வேற வந்து காலம் வந்து போயிட்டே இருக்கு சரியா இப்ப சிஆர்பிஎஃப்க்கு அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கடுத்து இந்த போலீஸ் துறைக்கு வந்து அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து நம்மளுக்கு கண்டிப்பா போடுவாங்க இப்ப எலெக்ஷன் காலத்துனால தள்ளி தள்ளி போட்டு அந்த சொல்லி எலெக்ஷனுக்கே வந்து கொரோனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொரோனா எல்லா இலக்கையும் தளர்வு கொடுத்துட்டாங்க சரிங்களா வந்து ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கும் எடுத்துட்டாங்க அதனால கண்டிப்பா அடுத்து வந்து நம்மளுக்கு போட வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா போடுவாங்க சரிங்களா ஏன் இதை நான் சொல்றேன்னா வேற மாநிலங்கள்லாம் ஒரு சில மாநிலங்கள்லாம் அறிவிப்பு எல்லாம் ரெண்டு மூணு அறிவிப்பு எல்லாம் விட்டுட்டாங்க அடுத்து நம்மளுக்கு எப்ப வேணா வரலாம் இப்பதான் வரும்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது அது ஜாயின் இந்தியா அறிவிட்டு வெப்சைட்ல வரும் சரிங்களா அதனால உங்களுக்கான நேரம் வந்துருச்சு காலம் வந்துருச்சு இன்னமும் சும்மா வீட்டுல தூங்காம வைக்காம வேலைக்கு போகாம உங்களுக்கான தயார் ரெடி ஆகுங்க சரியா உங்களை நீங்களே தயார்படுத்திக்கொங்க நிறைய விஷயத்துல நிறைய பேர் வந்து ரொம்ப பேர் முதல்ல ட்ரைனிங் பண்ணியிருந்தா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா அடிச்சிடலாமே கொஞ்சம் நூறு மீட்டர்ல போச்சுன்னு இரநூறு மீட்டர்ல போச்சுன்னு கொஞ்சம் பக்கத்துல நதிக்க கவரை கௌரவ போட்டாங்க நிறைய விஷயம் இருக்கும் அதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம அதுக்கான ரன்னிங் நம்ம கிட்ட இருக்கணும் சரியா அதை எல்லாத்தையும் பலப்படுத்துங்க உங்களால முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லி உனக்குள்ள நம்பிக்கை உண்டாக்கி செயல்பட்டு சரியா அதே உனக்கு நல்லது தம்பி நம்பி நிறைய பேர் நிறைய பேர் விஷயம் சொல்லிட்டு அப்படி அப்படி போயிருவாங்க அதனால உனக்கு என்னென்ன விஷயம் உனக்கு தேவையான இதை நீதான் தேடி எடுக்கணுமே தவிர அடுத்து பார்த்து எதுவும் பண்ணக்கூடாது சரியா உனக்கான விஷயத்த நீ அடுத்தடுத்து செயல்பட்டு போயிட்டேதான் கண்டிப்பா வாய்ப்பு வரும் கலங்கானு கண்டிப்பா வெற்றி பெற சரியா வெற்றி தோல்வின்றது வந்துகிட்டே இருக்கும் ஆனா இப்ப எப்படி நம்ம வெற்றி பெறதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு காலம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த காலங்கள் அப்படிதான் சொல்லி கொரோனா காலங்கள் அப்படிதான் சொல்லி மனச இது பண்ணாம அவங்க என்ன அறிவிப்பு கொடுப்பாங்க எந்த எப்படி போடுவாங்க சொல்லி அத போட்டு குலம் பார்ப்பேன் உங்களுக்கான தயார் தயாராகிற தயாராக பாருங்க அடுத்தவங்க மாதிரி ஈஸியா எடுத்துட்டு விட்டு போயிடாதீங்க சரிங்களா உங்க வாய்ப்பு இதுதான் இந்தியன் ஆர்மியா வரணும் ஆசையில இருக்கீங்க அந்த ஆசையை கனவை வந்து நிறைவேற்றணும் உங்களுக்குள்ள அந்த வெறி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா இறங்கி வா கிரவுண்ட்ல வந்து இறங்கு கண்டிப்பா முடியும் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது சரியா நீ நினைச்ச இடத்துக்கு வரணும்னு சொல்லி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ ஆசை வச்சது ஆசையாகவே போய்விடக்கூடாது அது கனவாக போயிடக்கூடாது அந்த கனவை நிறைவேற்றணும்னா நீ இறங்கணும் நீ ஆசைப்பட்டேல நீ தான் பண்ணணும் அந்த ஒரு நம்பிக்கை உனக்குள்ள வரணும் வந்தா தான் அடுத்தடுத்த படிக்க போவ இல்லைன்னா அப்படியே தான் இருப்ப எப்பயுமே காலத்தை காலம் தாழ்த்துறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம காலம் தாழ்த்தி சரி இப்போ வேணாம் அப்பறம் அப்புறம் பண்ணிக்குவோம் அடுத்த அப்புறம் அப்புறம் அது அப்படியே போயிடும் சரியா இப்பயே பண்ணுவோம் இன்னைக்கே பண்ணுவோம் நாளைக்கே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு ஓசி முடியும் நம்மளால முடியும்னு சொல்லி உனக்குள்ள நீ உடனே நீ நம்பி செயல்பட்டாதான் அந்த காரியத்தை வெற்றி அடைய முடியும் அது முதல் நீ புரிஞ்சுக்க

அந்த இடத்த வீணடிக்காதீங்க ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரியான போட்டிகள் இருக்கும் எல்லா பேரும் உங்கள மாதிரி எல்லா பேரும் எப்படின்னா வெறி கொண்டு இருப்பாங்க புரியுதா செலெக்ஷன் போடல எப்படியாச்சும் அடிக்கணும்னு சொல்லி நல்லா ஹெவியா பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க அதையும் நீங்க உடைக்கணும்னா அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா அது மாதிரி நீங்களும் எஃபர்ட் போட்டாதான் கண்டிப்பா முடியும் சரியா இந்த தலம் அந்த மாதிரி தான் முதல் இருந்த மாதிரி இப்ப இல்ல சரியா காலங்கள் மாறிடுச்சு உங்களை நீங்களே மாத்திக்கங்க நல்ல இடத்த பிடிக்கணும்னா நல்லா போராடினால மட்டும் முடியும் சரியா போராடாம எதுவும் கிடைக்காது உனக்கான வெற்றியை நீ தான் தேர்ந்தெடுக்கணும் சரியா என்ன எனவே என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் உனக்கான ஒரு இடத்த நீதான் உருவாக்கப் போற அது உனக்கே தெரியும் நீ லாஸ்ட் நொடியில வந்து என்னால முடியாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நின்றுட்டேன் அந்த வெற்றி அடைய முடியாது கண்டிப்பா வெற்றி அடையணும்னா உனே நீ நம்பி செயல்படு கண்டிப்பா வாய்ப்பு வரும் சரியா வாய்ப்புன்றது ஒரு தடவை நம்ம நழுவு விட்டோம்னா அடுத்த வாய்ப்பு எப்போ வரும் சொல்றது உனக்கே தெரியும் அந்த ஒரு விஷயத்தை உன் மனசுக்குள்ள வச்சுட்டு செயல்படு கண்டிப்பா வெற்றி அடைவ சரியா வாழ்க தமிழ் தமிழ்ல பேசுங்க அவங்களுக்கு